வணக்கம் நேர்களே, ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லவா. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம். இந்த படம் வந்து ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதி வந்து நிறைய கெட்டப்பில் வர்றாங்க, கிட்டத்தட்ட 10 கேரக்டரில் வர்றாங்க அப்படிங்கிறதுனாலையும் இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் மட்டுமே 400 தேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது. விஜய் சேதுபதி படம் வந்து இவ்வளோ தேட்டர்களில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுது இந்த படம் அப்படிங்கிறதுனால ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அந்த படம் வந்து முழுக்க முழுக்க காட்டில் எடுத்திருக்காங்க. ஒரு எமன் கெட்டப்பை பார்த்தோன்னே என்ன எமன் கெட்டப்பில் வர்றாரு, என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த படத்தில் வந்து ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லவா, இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னா, பி ஆறுமுருககுமார். இவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. மியூசிக் பண்ணியிருக்கிறது ஜஸ்டின் பிரபாகரன். சினிமோட்டோகிராஃபி ஸ்ரீ சரவணன். எடிட்டட் பை ஆர் கோவிந்தராஜ். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது 7C என்டர்டைன்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெட், அம்மா நாராயண ப்ரொடக்ஷன்ஸ். இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறது கிளாப் போர்ட் ப்ரொடக்ஷன். இந்த படம் ஓவராலாக 400 தேட்டரில் தமிழ்நாட்டில் மட்டுமே ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நான் சொன்னேன். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, இதில் வந்து விஜய் சேதுபதி, கௌதம் கார்த்திக், நிஹரிகா, காயத்ரி இவங்கெல்லாம் மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க காமெடி படம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, விஜய் சேதுபதியோட கேரக்டர் பேர் வந்து யமன். கௌதம் கார்த்திக் ஒரு விதமாக போய் சிட்டிலேருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, காட்டில் போய் மாட்டிக்கிறாரு. ஸோ காட்டில் மாட்டிக்கிட்டோன்னா அந்த காட்டில் இருக்க காட்டுவாசிகளுக்கு தலைவராக இருக்கிறாரு நம்ம விஜய் சேதுபதி. அவரோட பேர் வந்து யமன். அந்த கூட்டத்தில் கௌதம் கார்த்திக் மாட்டிக்கிட்டு என்னென்னலாம் எவ்வளோ நம்ம வறுத்து எடுப்பாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி வந்து இதில் கௌதம் கார்த்திக்கை போட்டு வறுத்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும். அது ரொம்பவே காமெடியாக ரொம்பவே நல்லா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து காயத்ரி வந்து அந்த காட்டுவாசிகளோட இருக்கிற ஒரு பெண்ணாக நடிச்சிருக்காங்க. எப்போதும் போல் இந்த படத்துலையும் விஜய் சேதுபதி கலக்கியிருக்காரு. அவர் ஃபேன்ஸ்க்கெலாம் இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். விதவிதமான கேரக்டரில் வந்து அந்தந்த கேரக்டர் மாதிரியே நம்மளை வந்து என்ஜாய் பண்ண வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லணும். மொத்தத்தில் இந்த படத்தில் வந்து எல்லாமே நல்லாயிருக்கு. மியூசிக்கு வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வந்து வித்தியாசமான ஒரு நம்ம வந்து எதிர்பார்த்த மாதிரி அந்த படம் வந்து நம்ம நினச்சிட்ருப்போம், ஆனால் வேறு விஷயங்கள் நடந்து நம்மளை வந்து என்ஜாய் பண்ண வச்சுருவாங்க. அந்த மாதிரி இந்த படம் ரொம்பவே நல்லா போகுது. நீங்களும் இந்த படத்தை வந்து தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, தமிழ் ஃபேபுலஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம தமிழ் ஃபேபுலஸை.